பிரைஸ் அல்லாஹ், ஆண்டவருக்கு மகிமை. இந்த வேலைக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யோவான் 2 அதிகாரத்தில் நாம் 5வது வசனத்தை ஒரு பகுதியை படிக்கலாம். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய தாயாகிய மரியாள் அங்கே இயேசுவும் அவருடைய சீஷர்களும் கானா ஊர் கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். அந்த கல்யாணத்திற்கு மரியாளும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். கல்யாணத்திலே திராட்சை ரசம் குறைந்து போயிற்று. இந்த சம்பவத்தை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். இந்த சுவாரஸ்யமான கதையை நான் உங்களுக்கு விளக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் நம்புகிறேன். பைபிள் சொல்லுகிறது, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். திராட்சை ரசம் இல்லாமற் போன போது இயேசுனுடைய தாய் அவரிடத்துல வந்து அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றார். கவனிங்க, ஒரு கேள்வி இருக்கிறது எனக்கு. அவ்வளோ பேர் இருக்கும்போது ஏன் இயேசுனுடைய தாயார் வந்து திராட்சை ரசம் அவங்களுக்கு இல்லைன்னு இயேசுகிட்ட சொல்றாங்க? அப்படியானால் அந்த குடும்பத்தில் இருக்கிறவர்களிடத்துல சொல்லியிருக்கலாம், அல்லது அந்த குடும்பம் சார்ந்த ஆட்களிடத்துல சொல்லியிருக்கலாம், அந்த திருமணத்தை யார் நடத்தி கொண்டிருக்கிறார்களோ அவர்களிடத்துல சொல்லியிருக்கலாம். இயேசுவனிடத்துல சொல்லுகிறதிலிருந்து நாம் ஒன்றை புரிந்து கொள்கிறோம். அந்த தாய்க்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நினைத்தால் இந்த இடத்துல குறைவுபட்ட திராட்சை ரசத்தை நிறைவாக்க அவருக்கு வல்லமை இருக்கிறது, சக்தி உண்டென்று அந்த அம்மா நினைத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்போ இதற்கு முன்னதாக ஆண்டவருடைய மகத்தான கிரியைகளை ஒருவேளை அவங்க குடும்பத்தில் அவங்க பார்த்துருக்கலாம், நமக்கு தெரியல, நமக்கு அதை பற்றிய நிறைய ஆதாரங்கள் இல்லை. ஆனால் இயேசு செஞ்ச முதலாம் அற்புதம்னு கூட நம்ம இதை படிக்கிறோம். ஆகவே நாம் மிகைப்படுத்த முடியாத சில காரியங்களை இயேசுவனிடத்துல வந்து சொல்லுகிறதிலிருந்து இயேசுவுக்கு ஏதோ செய்ய முடியும் என்று அவருடைய அம்மாவுக்கு ஒரு தெளிவு இருந்திருக்கிறது. காரணம், கூடவே அவர்கள் வாழ்ந்தார்கள் இல்லையா, ஆகவே அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆகவே நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், ஏதாவது ஒன்று குறைவுபடும் போது நாம் மற்றவர்களிடத்தில் போய் சொல்லுவதை விட இயேசுவனிடத்தில் சொல்லுவது சிறந்ததாக இருக்கிறது. எனக்கு இந்த குறைவு இருக்கிறது, எனக்கு அந்த குறைவு இருக்கிறது என்று மற்றவர்களிடத்திலே சொல்லுவதை விட, மற்றவர்களிடத்திலிருந்து நமக்கு உதவி கிடைக்கும் என்று நாம் நினைப்பதை விட, நம்புவதை விட இயேசுவனிடத்திலிருந்து நமக்கு உதவி கிடைக்கும் என்று நாம் நினைப்பதும் நம்புவதும் தான் அவசியத்திலும் அவசியமாக இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமையும் கனமும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. என்னை கேட்கிற தேவனுடைய சபைக்கு, விசுவாசிகளுக்கு நான் சொல்லுகிறேன், இயேசுவனிடத்தில் உங்கள் குறைகளை சொல்லுங்கள், கஷ்டங்களை இயேசுவனிடத்திலே சொல்லுங்கள், பாரங்களை இயேசுவனிடத்திலே சொல்லுங்கள், பிரச்சனைகளை இயேசுவனிடத்திலே சொல்லுங்கள். இதுக்கு என்ன தேவை இருக்கிறதோ தேவையை இயேசுவனிடத்திலே சொல்லுங்கள். நம்ம சொன்னாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அப்படி செய்யுங்க. சொல்ல வேண்டியவற்றை சொல்லியாச்சு, அவர் உங்களுக்கு என்ன சொல்றாருன்னு பாருங்க, அந்த மாதிரி நீங்க செய்யுங்கன்னு அந்த அம்மா சொல்றாங்க. அன்பானவர்களே, அவர் என்ன சொல்றாரோ அது போல செய்யுங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அது போல செய்யுங்க. கர்த்தருக்கு நன்றி. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அது போல செய்யுங்க. அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு காரியத்துல நாம் தெளிவா இருக்க வேணும். ஆண்டவர் என்ன சொல்றாரோ அப்படி செய்யணும். ஆண்டவர் எசேக்கியாவை குணமாக்குறதுக்கு என்ன சொன்னாரு, அத்திப்பழ அடையை கொண்டு வந்து அந்த பிளவையின் மேல பற்று போடுங்க, சோம் ஆயிடும்னார். போட்டாங்க, சரியா போச்சு. ஆண்டவர் சொன்னாரு, ஏப்பா யோசித்துக்கிட்டு இருக்கிற, செங்கடலுக்கு நேராக கோலை நீட்டு, செங்கடல் ரெண்டா பிளக்குன்னு ஆண்டவர் சொன்னாரு. மோசே கோலை நீட்டினாரு, செங்கடல் ரெண்டா பிளந்துருச்சு. பாத்தீங்களா, எல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னா, ஆண்டவர் சொல்ற மாதிரி செய்யும் போது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் தாவீதை பார்த்து சொல்றாரு, இந்த பக்கம் இந்த முறை யுத்தத்துக்கு இந்த மாதிரி போப்பா, போன மாதிரி போகாத, போன முறை போன மாதிரி போக வேண்டாம், இது வேற மாதிரி போ. அந்த யுத்தத்துல அவர் ஜெயிச்சுட்டு வர்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பேதருக்கு என்ன சொல்றாரு, கடல்ல போய் தூண்டில் போடு, மீன் பிடி, வாயை திறந்து பாரு, வெள்ளி பணம் இருக்கும், எடுத்து உனக்கும் எனக்கும் வரி கட்டிடு, அவ்வளவுதான். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரோ அது மாதிரி செய்யறதுக்கு நமக்கு கிருபையும் ஞானமும் தேவையா இருக்கு. அதுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த நேரத்துல நம்ம ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம்.
நீர் என்ன சொல்லுகிறீரோ அதன்படி செய்கிறதற்கு எங்களுக்கு ஞானத்தை தாரோம், எங்களை பலப்படுத்தும், எங்களை வழி நடத்தும், விசேஷ கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும்னு நாங்கள் ஜபம் பண்ணி உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம். எல்லா காரியங்களையும் பொறுப்பெடுத்து அருளும், உடைய சித்தத்தையே நிறைவேற்றி கொள்ளும், துதி கன மகிமை எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் பரமபிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.